காலையிலே 500 நபர்களுக்கு பேட்டி சேவைகளை கொடுத்து புரட்சித் தலைவருடைய நினைவிடத்தில் இருக்கின்ற டாக்டர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்தோம். இப்போது எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் சார்பில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் சிலைக்கு மாலை அணிவித்து ஒரு 700 பேருக்கு இலவச பேட்டி சேவை புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தான் திராவிட ஆட்சி என்று சொல்கிறார்களே, கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி 67 தமிழகத்திலே ஆட்சி செய்கிறது என்று சொன்னார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தான் பெருமை சாகும். அதை நான் குறிப்பிடுவதை விட நேரத்தில் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு பழம் மாமரத்திலே பழுத்து கொண்டிருப்பது யார் மடியிலே விழுமோ என்று தோன்றியிருக்கேன். நல்ல வேலையாக என்னுடைய மடியிலே விழுந்தது. அந்த என்னுடைய மடியிலே விழுந்த கனியை என்னுடைய இதயத்திலே வைத்துக் கொண்டு அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதய கனி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கடுத்து மாநாட்டிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசும்போது அண்ணா அவர்கள் என்ன கேட்டாலும் தேர்தலுக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். அண்ணா அவர்கள் அதற்கு தம்பி ராமச்சந்திரா என்னுடைய நிதியை விட என்னுடைய கையசைத்து காட்டினாலே 900,000 வாக்குகள் குடும்பத்தை காட்டினாலே ஆட்சி அமையும் குறித்து தேர்தல் அண்ணா அவர்கள் சொன்னார். அப்படி தேர்தலில் அண்ணா அவர்களால் இந்த இயக்கத்தினுடைய ஆட்சி அண்ணாவுடைய ஆட்சி அமைவதற்கு புரட்சித் தலைவர் மூல காரணமாக முக்கிய காரணமாக இருந்தார். அதே போன்றுதான் எல்லா நலத்திட்டங்கள் ஏழை எளிய மக்களுடைய நலத்திட்டங்களை புரட்சித் தலைவர் தான் அறிமுகப்படுத்தினார்கள். இன்று போன மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி அதை சத்துணவு திட்டமாக மீண்டும் அறிவித்தார்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் சாலைகள் இருக்கும், ஒவ்வொரு கிராமத்திலேயும் பள்ளிகள் இருக்கும், பள்ளிகளுக்கும் சாலைகள் இருக்கும். மனிதனுக்கு ஏழை மக்களுக்கு அடிப்படை வசதியாக இருக்கின்ற பஸ்துணை வசதியும் செய்து கொடுத்தார்கள். இலவச மின்சாரத்தை கொடுத்தார்கள் விவசாயிகள். அதை விட அவர்களுக்கு 12 ஆண்டுகால ஆட்சி ஒரு மின் கட்டணம் 1 பைசா ஏற்றாமல் 12 ஆண்டுகாலம் ஆட்சி நடத்தினார் என்று சொன்னார். அது புரட்சித் தலைவர். வீட்டு வரியும் அவருடைய காலத்திலே ஏற்றவில்லை, பேருந்து கட்டணம் அவர் காலத்திலே ஏற்றவில்லை. இருப்புங்கிற நிலைமையை வைத்து அவருடைய சிறப்பான இந்தியாவின் வழிகாட்டியாக அப்படிப்பட்ட திருமகனார் தெய்வமாக லட்சோபுரம் மற்றும் முதல்வர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தெய்வத்திற்கு என்று 106வது சந்தநாள் கொண்டாடுவதிலே எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் மகிழ்ச்சி அடைகிறது. அதைவிட ஒரு நல்ல செய்தியாக அவரோடு துணை நின்று கொடைவள்ளல் என்று பெயரெடுத்த புரட்சித் தலைவருக்கு இணையாக பல பணிகளை செய்தவர் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவருடைய கொலைத்தன்மைக்கு அடிப்படை காரணமாக இருந்தவரும் அவர்கள் தான். அதே போன்று இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகம் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் இலவசமாக கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் 100வது விழாவை கொண்டாடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். 100வது நவம்பர் மாதம் 2023 நவம்பர் மாதம் வர இருக்கிறது. அந்த நவம்பர் மாதம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் சார்பிலே இதே இடத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்திலே ஜானகி எம்ஜிஆர் வெண்கல சிலை அமையப்படுகிறது. அதற்கு முடிந்தவரை நாங்கள் பிரதமர் அமைச்சர் பிரதமரை அழைத்து 100வது விழாவை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். புரட்சித் தலைவருடைய சிலையும் ஜானகி எம்ஜிஆர் சிலையும் பக்கத்திலே வைத்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் மருத்துவமனை தேசிய மருத்துவமனை பெருமைப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். ¡Ah, por la verdad!
Okay.